அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனின் வேலை. யார் தேவனுடைய வேலையை செய்வார்? இதை குறித்து தேவனுடைய வார்த்தையான பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி பார்ப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடமும் தேவன் இயேசு இதே கேள்வியைத்தான் கேட்கிறார் என்பதை ஏசாயா 6:8 இல் காணலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். கிறிஸ்தவர்களான நமக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனால் நாம் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை மார்க் 16:15 இல் காணலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எனவே நம்முடைய வேலை என்னவென்றால் அவ்விசுவாசிகளுக்கு நற்செய்தியை கூற வேண்டும். நாம் செய்யாவிட்டால் தேவன் நம்மை விட்டுவிட்டு அவருடைய வேலைக்கு அவ்விசுவாசிகளை எழுப்புவார். இஸ்ரவேலர்கள் தேவனை நிராகரித்தினால் பாபிலோன் ராஜாவான நேபுகாத்நேச்சரை அவர் ஊழியக்காரனாக பயன்படுத்தி இஸ்ரவேலர்களை அவன் கைகளுக்கு கொடுத்தார் என்பதை எரேமியா 27:6 இல் காணலாம். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களையெல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். இதேபோல் கோரேசைக்க தனது மேய்ப்பராக அழைத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தினார் என்பதை ஏசாயா 44:28 இல் காணலாம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். யூதர்கள் ஒரு மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் தேவன் இயேசு மேசியாவாக வந்தபோது அவர்கள் அவரை நிராகரித்தனர் என்பதை யோவான் 1:11 மற்றும் மத்தேயு 12:21 இல் காணலாம். அவர் தமக்குச் சொந்தமானதிலே வந்தார், அவருக்குச் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய வேலையை செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவோம் என்பதை மத்தேயு 8:12 இல் காணலாம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து பின்பற்றுங்கள். வெறும் கிறிஸ்தவ பெயரை வைத்து கொண்டிருப்பதன் மூலம் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. அதனால் இயேசுவா மேசியாவை உங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாவத்தை விட்டுவிட்டு தேவனிடம் திரும்புங்கள். பாவத்தை ஓர் அப்போஸ்தலரிடம் அறிக்கை செய்யுங்கள். தண்ணீர் ஞானஸ்நானம் மற்றும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானியுங்கள். அவருடைய அழைப்புக்காக காத்திருங்கள்.